கவனி முக்கோணம் ஏபிசி இல் டி ஆனது பிசிக்கு இணை ஏபி ஈக்குவல் டு 3.6 சென்டிமீட்டர் ஏசி ஈக்குவல் டு 2.4 சென்டிமீட்டர் மற்றும் ஏடி ஈக்குவல் டு 2.1 சென்டிமீட்டர் எனில் ஏஇயின் நீளம் இல்ல பாருங்க முக்கோணம் ஏபிசி இல் டி ஆனது பிசிக்கு இணை இது என்ன தேற்றம்னா அடிப்படை விகித சமதேற்றம் அடிப்படை விகித சமதேற்றம் இணையனால இங்க பாருங்க டி ஆனது எதற்கு இணையாக இருக்குது பிசிக்கு இணையாக இருக்குது இப்ப என்ன கொடுத்திருக்காங்க ஏபி ஈக்குவல் டு 3.6 ஏபி ஈக்குவல் டு 3.6 இந்த ஏபி ஃபுல்லா ரைட்டுங்களா இந்த ஏபி எவ்வளவு 3.6 சென்டிமீட்டர் ரைட்டா 3.6 ரைட் அடிக்கணும் 3.6 சென்டிமீட்டர் நீங்க ஒருவேளை இங்க கணக்கா செய்யணும்னா இந்த முக்கோணத்தை இங்க வரையணும் சரியா இல்ல அடுத்து கவனிங்க ஏசி ஈக்குவல் டு 2.4 சென்டிமீட்டர் ஏசி எவ்வளவு அடிக்கணும் 2.4 சென்டிமீட்டர் கொஞ்சம் புரிதலுக்காக நான் கலர் கலரா கொடுக்கறேங்கன்னா ஆனா நீங்க பரீட்சையில கலர் யூஸ் பண்ண கூடாது ஒரே கலர் தான் யூஸ் பண்ணணும் 2.4 சென்டிமீட்டர் இந்த படத்தை வந்து நீங்க இங்க தனியா போட்டுக்கோ அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க ஏடி ஈக்குவல் டு ஏடி எங்கடிக்கன இருக்குது இங்க உள்ள இருக்குது இருக்கா இல்லையா இங்க உள்ள இருக்குது இந்த ஏடி என்ன அப்படினா நல்லா கவனிங்க இதுதான் இந்த ஏடி எவ்வளவு கொடுத்திருக்காங்க 2.1 சென்டிமீட்டர் 2.1 சென்டிமீட்டர் இல்ல அப்படினால அதுக்கு ஸ்ட்ரைட் லைன் வைக்கணும்னா வை வேற கலர் வெச்சுக்கலாமா இந்த ஏடி ரைட்டா இந்த ஏடி எவ்வளவு 2.1 சென்டிமீட்டர் இப்போ என்ன கேக்குறாங்க அவங்க ஏஇ கேக்குறாங்க என்ன கேக்குறாங்க ஏஇ கேக்குறாங்க இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படினா அடிப்படை விகித சம கிளை தேற்றத்தின்படி அடிப்படை விகித சம கிளை தேற்றத்தின்படி இத பாருங்க இத யூஸ் பண்ண போறோம் நம்ம ஏபி பை ஏடி என்ன அடிக்கணும் ஏபி பை ஏடி ஈக்குவல் டு ஏசி பை ஏஇ ஃபுல் பை ஹாஃப் ஏனா ரெண்டு முக்கோணங்கள் இங்க என்ன அடிக்கணும் ரெண்டு முக்கோணம் முக்கோணம் ஏபிசி இன்னொரு முக்கோணம் என்ன எடுத்துக்கறோம் ஏடிஇ ஏடிஇ பக்கங்கள் எப்படி இருக்கும் சம விகிதத்தில் இருக்கும் இணையா இருக்கும்போது எப்படி இருக்கும் பக்கங்கள் விகித சமம் ரைட்டா அப்ப எப்படி எடுத்துக்கணும் ஏபி பை ஏடி ஈக்குவல் டு ஏசி பை ஏஇ என்ன தேற்றத்தின்படி அடிப்படை விகித சம கிளை தேற்றத்தின்படி என்ன தேற்றத்தின்படி கிளை தேற்றத்தின்படி ஃபுல் பை ஹாஃப் ஏபி பை ஏடி ஈக்குவல் டு ஏசி பை ஏஇ ஏபி எவ்வளவு அதை நான் கொடுத்திருக்காங்க நமக்கு 3.6 ஏசி எவ்வளவுன்னு அடுத்தது ஏடி எவ்வளவுன்னு கொடுத்திருக்காங்க 2.1 அடுத்தது ஏசி எவ்வளவுன்னு கொடுத்திருக்காங்க 2.4 பை ஏஇ இப்ப குறுக்கு பெருக்கல் பெருக்கலாமா பெருக்கலாமா பெருக்க கூடாது அப்ப என்ன வரும் ஏஇ பெருக்கல் 3.6 ஈக்குவல் டு 2.4 பெருக்கல் 2.1 அடுத்து என்ன வேணும் ஏஇ தான் வேணும் ஏஇ ஈக்குவல் டு 2.4 பெருக்கல் 2.1 பை 3.6 எப்பவும் இந்த பகுதியில் டினாமினேட்டர்ல டெசிமல் நம்பர் இல்லாம இருக்கிறது தான் நல்லது ஏன்னா நிறைய குழந்தைங்க இதை டெசிமல்ல டிவைட் பண்ணீங்கன்னா 0.1 வரும் அதை நிறைய பேர் விட்டுருவீங்க புரியுதுங்களா அதனால முதல்ல என்ன பண்ணிக்கோங்க இது இன்டு 10 போட்டுக்கோங்க அப்ப இங்க என்ன வரும் 2.4 பெருக்கல் இங்க 2.1 பெருக்கல் 10 இத மட்டும் 10 ஆல முத பெருக்கு அப்ப இங்க என்ன வரும் 210 வரும் எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும் ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும் ரைட் அடிக்கணும் அடுத்தது அதே மாதிரி இங்க இங்க என்ன வரும் 360 எத்தனை இலக்கங்கள் தள்ளி புள்ளி வைக்கணும் எத்தனை டிஜிட் தள்ளி டெசிமல் வைக்கணும் ஒரு டிஜிட் தள்ளி அப்ப இந்த ஜீரோ இந்த ஜீரோவும் வேண்டாமா வேணுமா வேண்டாமா வேண்டாம்
இப்ப நம்ம அடிக்கலாம். இது என்ன வாய்ப்பாட்டுல அடிக்கலாம்? மூணா வாய்ப்பாட்டுல அடிக்கலாம். ஒரு மூணு மூணு ரெண்டு மூணு ஆறு. அடுத்தது என்னது? ஏழு மூணு இருபத்தி ஒன்னு. அடுத்தது இது ரெண்டையும் அடிக்கலாமா? என்ன வாய்ப்பாட்டுல அடிக்கலாம்? ரெண்டா வாய்ப்பாட்டுல அடிக்கலாமா? ஆறு ரெண்டு பன்னெண்டு. ஓரெண்டு ரெண்டு புள்ளி வச்சுட்டு ரெண்டு ரெண்டு நாலு. அடுத்த ஆறாம் வாய்ப்பாட்டிலேயே கூட அடிக்கலாம். நீ புரியுதா? எத்தனை வாய்ப்பாட்டுல அடிக்கலாம்? ஆறாம் வாய்ப்பாட்டிலேயே அடிக்கலாம். ஓரார் ஆறு. இந்த ஒன்னு ஆறுல அடங்குமா? அடங்காது. அதனால பூஜ்ஜியம் போட்டு புள்ளி வச்சு இந்த ஒன்னு இங்க வரும்போது என்ன வரும்? பன்னெண்டுன்னு. அப்ப ரெண்டு ஆறு பன்னெண்டு. புரியுதா அடிக்கணும்? அப்ப இங்க என்ன மீதி இருக்குது? ஜீரோ புள்ளி ரெண்டு பெருக்கள் ஏழு. அப்ப ஏழு ரெண்டு பதினாலு. எத்தனை ஸ்தானம் தள்ளி பாயிண்ட் வைக்கணும்? ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்ப ஒன்னு புள்ளி நாலு சென்டிமீட்டர். புரியுதாடா கண்ணா? இதுதான் ஆன்சர் நமக்கு. இதுதான் ஆன்சர். ஏன் மிஸ் இந்த டெசிமலை நீங்க எடுக்க சொல்றீங்க? டெசிமல் எடுக்காம செய்யக்கூடாதா அப்படின்னீங்கன்னா நல்லா இங்க கவனிப்பு. இந்த டெசிமல் எடுக்காம செஞ்சீங்கன்னா என்ன பண்ணுவேன்? ஏஇ ஈக்குவல் டு ரெண்டு புள்ளி நாலு பெருக்கள் ரெண்டு புள்ளி ஒன்னு டிவைடட் பை மூணு புள்ளி ஆறு. இதை மூணா வாய்ப்பாட்டுல அடிக்கிறோம். ஒரு மூணு மூணு ரெண்டு மூணு ஆறு. இங்க என்ன வரும்? இங்க அடிச்சுக்கலாம், இருபத்தி ஒன்னு அடிச்சுக்கலாம். ரைட்டா? இப்ப இங்க என்ன வரும்? பூஜ்ஜியம் புள்ளி ஏழு. அடுத்த மறுபடி இதை என்ன அடிக்கலாம்? நாலாம் வாய்ப்பாட்டுல அடிக்கலாம். அப்ப ஜீரோ புள்ளி மூணு முன்னாங்கு பன்னெண்டு. அடுத்தது இங்க என்ன அடிக்கணும்? ஜீரோ புள்ளி ஆறு நான்கு இருபத்தி நாலு. மறுபடி இது என்னது? இங்க பாருங்க, இங்க ஜீரோ புள்ளி ஒன்னு வைக்கணும். ஒரு மூணு மூணு இந்த ஜீரோ புள்ளி ஒன்னு வைக்கணும். நிறைய குழந்தைங்க இதை விட்டுறீங்க, எல்லாம் அப்சர்வ் பண்ணதுனாலதான் அது வேணான்ற. இப்ப இங்க என்ன வரும்? ஜீரோ புள்ளி ரெண்டு. இப்ப இங்க என்னன்னா ஜீரோ புள்ளி ரெண்டு பெருக்கள் ஜீரோ புள்ளி ஏழு டிவைட் பை ஜீரோ புள்ளி ஒன்னு. இந்த புள்ளி ஒன்னு வச்சுட்டீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. ஆனா இந்த புள்ளி ஒன்னு வைக்க மாட்டேன்றீங்க நிறைய பேரு. யூ ஆர் நாட் அட் ஆல் கீப்பிங் திஸ் பாயிண்ட் ஜீரோ பாயிண்ட் ஒன்ன்றது. யூ ஆர் நாட் அட் ஆல் ரைட்டிங் இட். எழுதவே மாட்டேன்றீங்க. இப்ப என்ன பண்ணணும்? எப்படி இருந்தாலும் இந்த டெசிமல் போகணும் தானே? இப்ப பத்தால பெருக்கி தானே ஆகணும். ரைட்டா? ரைட்லயா? இல்லையா? கடைசியா பெருக்கிறதுனாலும் பெருக்குங்க. என்ன பண்ணுங்க? கடைசியா பெருக்கிறதுனால பெருக்கு. இப்ப ஏழு ரெண்டு என்னது? பதினாலு. எத்தனை இலக்கங்கள் தள்ளி புள்ளி வைக்கணும்? இரண்டு இலக்கங்கள் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்ப ஜீரோ புள்ளி ஒன்னு நாலு டிவைடட் பை ஜீரோ புள்ளி ஒன்னு. இந்த புள்ளியை தான் நம்ம வந்து நீக்கணும். அப்ப பெருக்கல் பத்து. அப்ப இங்க என்ன வரும்? நூத்தி நாற்பது பை என்ன? ஒன்னு. எத்தனை இலக்கம்? இங்க என்ன வரும்? பத்துன்னு வரும். அப்படின்னா ஒன்னு பெருக்கல் பத்து பத்து. ஆனா எத்தனை இலக்கங்கள் தள்ளி புள்ளி வைக்கணும்? ஒரு இலக்கம் தள்ளி புள்ளி வைக்கணும். இங்கேயும் ஒரு இலக்கம் தள்ளி புள்ளி வைக்கணும். இங்க ரெண்டு இலக்கம், சாரி. இங்க எத்தனை இலக்கம் தள்ளி புள்ளி வைக்கணும்? ஏன்னா ஜீரோ புள்ளி ஒன்னு நாளா ரெண்டு இலக்கங்கள் தள்ளி புள்ளி வைங்க. அப்ப இங்க என்ன ஆன்சர் வரும்? ஒன்னு புள்ளி நாலு சென்டிமீட்டர். சரியாடிக்கண்ண. இப்ப இந்த ஜீரோ ஜீரோ என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடுங்க. இப்போ ஒன்னு புள்ளி நாலு டிவைடட் பை ஒன்னுன்றது இது. இப்போ இப்படி செய்யறதுக்கு இது ஈஸியா இல்லையா? ஈஸியா இல்லையா? அதனால கால்குலேஷனை பொறுத்த வரைக்கும் உனக்கு எப்படி வேணுமோ அப்படி செஞ்சு கொடிக்கணும். அதே மாதிரி இவ்வளவு பெருசா செய்யணுமா மிஸ் நம்ம அப்படின்னு யோசிச்சீங்கன்னா டக்குன்னு எப்படி மிஸ் செய்யறதுன்னா இந்த தேற்றத்தை எழுதிக்கும். இந்த கிளை தேற்றத்தை முதல் நீங்க என்ன பண்ணிக்கோங்க? எழுதிக்கோங்க. எழுதிட்டு நல்லா கவனி. இங்க ஏசி பை ஏஇன்றது நமக்கு ஏஇ தானே வேணும். இங்க இந்த இந்த இடம் தான் வேணும் நமக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. வேற கலர் எடுத்துக்கலாம். எது வேணும்? ஏஇ தான் வேணும். புரியுதுங்களா? அப்ப இந்த இந்த இது வந்து இங்க போயிடும். நல்லா கவனி. ஏஇ இங்க போயிடும். ரைட்டுங்களா? இந்த ஏஇ என்ன ஆகும்? நல்லா கவனி. இந்த குறுக்கு பெருக்கலே தான். ஆனா ஃபாஸ்டா நம்ம செய்யணும். செய்யணும் போது இங்க ஏசி இருக்குதா, அதனால அதை அப்படியே எழுதிக்கோ. பெருக்கல் ஏடி. ஏடி என்னது? ரெண்டு புள்ளி ஒன்னு டிவைடட் பை அடுத்த என்னது? ஏபி. முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இதுல கால்குலேஷன் போட்டுருங்க. இந்த ஏஇ மட்டும் கொண்டு வந்துரு. இது ரெசிப்ரோக்கல். ஏஇ ஈக்குவல் டு ஏசி இன்டு ஏடி பை ஏபி. வேற ஒண்ணும் கிடையாது. புரியுதா? ஏசி இன்டு ஏசி என்னது? ரெண்டு புள்ளி நாலு. ஏடி என்னது? ரெண்டு புள்ளி ஒன்னு. ஏபி என்னது? மூணு புள்ளி ஆறு. இந்த இடத்த இப்படி செஞ்சிட்டோம்னா டக்குன்னு இதை இப்படியே செஞ்சிடலாம். அதனால இப்படிதான் செய்யணுன்றதில்ல. இல்ல மிஸ், நான் இப்படி செஞ்சா கூட வேகமா செஞ்சிருவேன். இது மாதிரி செஞ்சுக்கோங்க.
புரியுதாடா கண்ணா? புரியுதா புரியலையா? ரைட்டா?